ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எட்வர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ் கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா, வணக்கம் கலகநாடி ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கமிங் டு RRR. எஸ் சார், RRR இன்னைக்கு மேட்ச் முழுக்க அப்படியே போய் முடிச்சிட்டாங்க. SRH அப்படியே எனக்கு என்னன்னா வந்து இது இதுக்கு ஏதாவது பேர் இருக்கா, இதுக்கு ஏதாவது பேர் வச்சுட்டாங்க, இனிமேதான் பேர் வைக்கணுமா, இது என்ன பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டுங்கிறதே தெரியாத மாதிரி ஒரு கிரிக்கெட் இது. ஸோ இதாவது பேட்ஸ் பால் கிரிக்கெட்டும்பாங்க. இன்னைக்கு வந்துட்டு போடுறது எல்லாமே லூஸ் பால் அப்படிங்கிற மாதிரி இவங்க போட்டு அடி அடி வச்சுட்டாங்க. ஸோ ஹவ் வாஸ் திஸ் மேட்ச் சார், LSG வெர்சஸ் SRH? ஆக்சுவலி ராம் சார், வந்து LKG வெர்சஸ் LPG, அவங்க வந்து கிட்டக்க போறதுக்கே பயமா இருக்கு. LPG அந்த மாதிரி அடிக்கிறாங்க, இது LKG குழந்தைத்தனமா கிரிக்கெட் ஆடுதுங்க, அதனால அந்த டைட்டில் கரெக்டா இருக்கும். ஆக்சுவலி இன்னைக்கு மேட்ச்ல நம்ம அதுக்கப்புறம் இந்த இது சேனலோட எடிட்டர், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எடிட்டர், நம்ம எல்லாம் கொஞ்சம் ஜாலியா இருப்போம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சீக்கிரம் தூங்க போலாம். தேங்க்ஸ் டு SRH, டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் வந்து அச்சாடி. எடிட்டருக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு பாதி டைம் தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் அவர் எடிட் பண்ணுவார், செகண்ட் ஹாஃப் அப்படியே போடுவார் ஹைலைட்ஸ். தனியாக ஹைலைட்ஸ் ஒன்று கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அடிக்கிற பாலில் ஹைலைட்ஸ் தான் அப்படியே போட்டுருவாரு. அதனால இதில் வந்து அபிஷேக் இங்கே நம்ம சென்னையில் அக்னி நட்சத்திரம் 100 degrees 120 degrees பேசியிருக்கோம். அங்கே அபிஷேக் நட்சத்திரம், டிராவல்ஸ் நட்சத்திரம் அப்படின்ட்டு நைட்டே பேசிட்டு இருப்பாங்க, அப்படியே பிளேசிங் நைட். இதில் அந்த அபிஷேக் அண்ட் டிராவல்ஸை ரன் அடிக்காமல் இருக்கணும் இல்லை அவுட் எடுக்கணும்னா ஒரே ஒருத்தரால் தான் முடியும். யாருன்னா அந்த அம்பையரால் தான். அந்த அம்பையர் வந்து அடிக்கக்கூடாதுன்னா வாட்ச் எப்படி கம்பேர், ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்னா அடிக்க முடியாது, யாருமே போலிங் போட மாட்டாங்களே அந்த 2 நிமிஷம் அவுட்டு, அவர் தப்பா அவுட் கொடுத்து இவங்க உள்ள அமிச்சாதான் உண்டு. மற்றபடி சிக்ஸ் இதே தான் கதை. எஸ் சார், ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், இந்த முதல் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா SRH வந்து நாங்க பேட்டிங்ல செகண்ட் இன்னிங்ஸ் நிறைய வச்சிருக்கிறோம் பேக்குக்குள்ள, அதை வந்து அப்புறம் இறக்குறோம், முதல்ல இப்ப இதை முதல்ல பாரு அப்படிங்கிற மாதிரி LSG அணிக்கு இவங்களுடைய தி பெஸ்ட் ஃபீல்டிங்கை எல்லா விக்கெட்லையும் காட்டுறாங்க. அதாவது வந்து டீகாக்கோட விக்கெட்டையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டீகாக் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், லெக் சைடில் போட்டிங்கன்னா ஒரே ஷாட்டு தான், கரெக்டாக அதுக்கு ஒரு ஃபீல்டர் அழகாக நிப்பாட்டியிருந்தாங்க ஒரு கேட்ச், அந்த கேட்சும் பிரில்லியண்டான கேட்ச் நிதிஷ்குமார் வந்து பவுண்டரி லைனில் பண்ணது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விக்கெட்டுமே வந்து த பிளான் வாஸ் ஆல்சோ குட், எக்ஸிக்யூஷன் ஃப்ரம் த ஃபீல்டர்ஸ் வேர் ஆல்சோ டூ குட், சூப்பர்பான ஃபீல்டிங் எஃபர்ட், கெவர் நம்ம குணால் பாண்டியாவை அடிச்ச ரன் அவுட், எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு விக்கெட்டும் வந்து மெனக்கெட்டு எடுத்தாங்க. அதாவது எதுவுமே வந்து ஒரு லூஸ் பால்ல பேட்ஸ்மேன் சும்மா விட்டு கொடுத்து தெரியாம கொடுத்தா இருப்பா மாதிரியே கிடையாது. எவ்ரி விக்கெட் வாஸ் அ ப்ரெஷியஸ் விக்கெட், அவங்க ஹார்டா ஏர்ன் பண்ணி எடுத்த விக்கெட்டா இருந்துச்சு இல்லையா. கேட்சிங் வாஸ் பிரில்லியன்ட். நான் சொன்னேன் இந்த நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி பிளேயர்ஸ் இந்தியா போகணும், ஏன்னா ரேரிங் டு கோ. பேட்டிங்னா இம்பாசிபிளா இல்ல நான் காட்டுறேன், ஃபீல்டிங்னா அவுட் ஆஃப் த வே for the player, just throwing himself onto the ball, lovely catch. It's a lovely cricketer, definitely India to run sandeyam ingiradhu always a team man nu theriyudhu paakumbodhu. Idha Sandeep Singh vandu full front la dive vechi puttaar pattingala catch, and the catch la romba romba pista varuvane na anticipate pandrathu side la throw pannala romba easy, shoulder la viruvinga onnu problem irukadhu. Neenga front la dive adikinona abdomen la adivaanguvinga, shoulder podum finger maninga gali. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில டிப்பிங் பால் விடாடைய புல்ல எடுத்தார். சோ ஒரே ஒரு விஷயம் LSDக்கு சாதகமா நம்ம பேசலாம்னா, அவங்க ஆண்டு இந்த முதல் ஹாஃப்ல ரொம்ப டாரன்ட் ரியல் வந்து டார்ச்சரா இருந்தது பிச், அது வந்து வெரி வெரி ஸ்லோ, என்னன்னா ஸ்லக்கிஷ் பிச், என்ன வந்து நீங்க சும்மா லெக்ல புவனேஸ்வர் குமார் மாதிரி எல்லாருமே போட்டாலும் ஜஸ்ட் புவனேஸ்வர் குமார் பெஸ்டா இந்த மாதிரி பிச்சு அடிக்க முடியாது. சும்மா வந்து லெக்ல லாக் பண்ணீங்கன்னா போனீங்க ஒரு ஸ்பீட்ல இருந்து ஜெட்காய் மெதுவாகுதா. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரு டென்னிஸ் மாதிரி இப்படி அடிக்கிறது இல்ல வாலிபால்ல அடிப்பாங்களே பட்டன் ஸ்மாஷ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஷாட்ஸ் நீங்க பாத்தீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அதஸ் பிகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா மேல கிளைம் ஆனதுனால்தான். அந்த குவாலிட்டி கம்ப்ளீட்டாவே செகண்ட் ஹாஃப்ல இல்லையா இல்ல கம்மியா இருந்ததா என்னன்னு தெரியல. பிகாஸ் LSD போலிங்கை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியாது, அந்த குவாலிட்டி அப்படியே கூட ரீட்டைன் ஆயிருக்கலாம். பட் LSD உடைய ரொம்ப ஹாரபிள் போலிங்,
பட் அந்த போலிங்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லாம என்ன பண்ணார் கே எல் ராகுல் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இப்ப இன்ஜரினால அந்த மோசன் கான் இல்ல, சோ அது அக்செப்டபிள். ஒரு லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர் ஹூ குட் ஹவ் கிரியேட்டட் சம் டென்ட் சம் இம்ப்ரெஷன் போலிங்ல, ஒரு யார்கோ ஏதோ போட்டுட்டு இருந்தா, ஒரு லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர் இல்ல, ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காரு, அவரு போட விடல. இந்த பிச்சுக்குன்னே இந்த பிச்சே அவருக்குனே பண்ண மாதிரி ஒரு பிச்சு யாருன்னா க்ருணால் பாண்டியா. இந்த க்ருணால் பாண்டியா பிரார்க்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த பிச்சு இருந்து பாத்தீங்களா, அந்த மாதிரி போட்டாங்கன்னா ரன் அடிக்க முடியும். அப்படி இருந்திருந்தா நான் சொல்றேன், அதே கண்டிஷன் இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யாரா இருக்கணும்னா க்ருணால் பாண்டியா தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு டெட்டை கூட சிஎஸ்கே எப்படி போட்டார் பாருங்க, விக்கெட் ஹோல்ட் ஆகும்போது க்ருணால் பாண்டியா ஒருத்தர் தான் பெஸ்ட் போலர். ஏன்னா டேர்ன் பண்ண மாட்டார், சும்மா அப்படி டிராப் பண்ணுவாரு, உள்ளுக்குள்ள ரைட் ஹேண்டருக்கு வந்துட்டே இருக்கும், விச் மீன்ஸ் ரெண்டு லெப்ட் ஹேண்ட் இருக்கு, அது வெளியில தான் போகும். அதனால சேஃபஸ்ட், அதாவது கம்மி சிக்ஸ் அடிக்கிற மாதிரி போடக்கூடிய ஒரு போலர் யாருன்னு பார்த்தா க்ருணால் பாண்டியா. அவருக்கும் கொடுக்கல போலிங், மீதி எல்லாரும் கொடுக்குறாரு அம்பையர். அப்புறம் உள்ள ட்ரிங்க்ஸ் தூக்கிட்டு வந்தவன், கிரவுட்ல யாராவது அவங்களுடைய யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்கன்னா அவுட்ஃபிட் அவங்களுக்கு. ஸோ கேள் ராகுல் டோட்டலா எப்படி போலர் வந்து சிக்ஸ் போனப்ப எப்படின்ற அவரும் இல்லை, என்ன பண்ண முடியும், அதெல்லாம் பகவான் இஷ்டம் அப்படின்ற மாதிரி அவரு ரியாக்ஷன் கேஎல் ராகுல். அதுக்கப்புறம் ஒரு ஃபண்டாஸ்டிக் லெப்ட் ஆர்ம் இருக்காரு, அவரு டீம்ல எடுக்கல, எம் சித்தார்த். எம் சித்தார்த்த நீங்க இந்த மாதிரி அடிக்க முடியாது, பிரில்லியன் போலர். அவரை எப்படி டிராப் பண்றாங்கன்னு மிரக்கல அவரை டிராப் பண்றது. He will be the best bowler. ஏன்னா ஹைட்ல இருந்து அடிச்சு போற சாய் கிஷனோட ஃபாஸ்டர் த்ரூ தி ஏர், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிளே அக்ராஸ். அந்த எம் சித்தார்த்த போய் டிராப் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு திங்க் டேங்க் நான் பார்த்தது இல்ல. கேஎல் ராகுல் ஒன்னும் டிக்கெட்டே வாங்காம மேட்ச் பார்த்துட்டாரு ஸ்டம்ப் பின்னாலே, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ட்ரிங்க்ஸ் பிரேக்ல யாரோ ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு சார், வந்த உடனே அவரை பார்த்துட்டு திடீர்னே, நீ நல்லா ஓடுறிய யார் நீ சார், நான் இந்த ஓகமா தனி கணப்பட வந்தேன் சார், நீ நல்ல பால பிடி முதல் சட்டையை மாத்து, நீ வந்து ஓவர் போடு அப்படின்ற ரேஞ்சுக்கு அவருடைய திங்கிங் எவ்வளவு வந்து ஒரு பரந்த மனப்பான்மையா இருக்கு பாருங்க, அவ்வளவு ஃபார்வர்ட் திங்கிங்கா இருக்காரு அவரு. சோ அதை வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். எந்த இடத்துலயாவது கேஎல் ராகுல் ஒரு போலர் கிட்ட போய் இல்ல ஒரு ரெண்டு மூணு பேர் கூடி என்ன பண்ண பேசி ஏதாவது ஒரு சீன் பாத்தீங்களா, நீங்க வர்றவங்க எல்லாம் வந்து இந்த யாஷ் தாக்கூரும் திருக்காட்டு போலிங்ல ஒரு ரெண்டு சிக்ஸ், ஃபீல்டிங்ல போயிட்டு ஒரு கேட்ச், என்னன்னா பண்ணுவார் பொழுது. அப்புறம் பேட்ஸ்மேன் கிட்ட இன்னொரு பேட் கொடுத்து ரெண்டு பேட்ல அடிக்கணும் பொழுது, அந்த மாதிரி அவர் அவர் தனி அவரு கிட்ட அடிக்காரு. நம்ம நவீன் அவர் ஓரளவு டிஃபெண்டா போடுவார் பார்த்தா அவரு சிக்ஸ் அவரு, அதாவது எப்படியாவது பத்து ஓவர்ல இந்த மேட்சை முடிச்சிருந்தோம், எல்லாரும் நிம்மதியா தூங்க போட்டோம், அவங்களாம் பாவம் டயர்டா இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு நல்லெண்ணை வந்து நான் பாராட்டுறேன் எல்எல்சி, அதாவது பாராட்டணும். பட் இப்படி ஒரு கிரிக்கெட்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் ஒத்துக்கிறேன், நிக்கோலாஸ் போரான் அண்ட் பதவானி ஆன் அந்த பார்ட்னர்ஷிப் இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங், ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங், மேக்னிஃபிசன்ட் பேட்டிங். அதாவது இந்த பிச்சு நட்ராஜுக்கு அல்வா, நட்ராஜனுக்கு அவரே இதுல போய் பேட்டா போட்டாருன்னு எனக்கு பெரும் ஷாக். அப்புறம் யோசிச்சேன், ஒரு லவ்லி யார்க்கர் லைன் போல ஸ்வீப் அடிச்சார், பியூட்டிஃபுல்லா பதவானி ஸ்வீப் அடிச்சு ஒரு ஃபோர் அடிச்சார் பாருங்க, அதுல நட்ராஜுக்கு வந்து கம்ப்ளீட்டா போயிடுச்சு கான்பிடன்ஸ். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பவுண்டரிஸ் கொடுக்காம சார் அவருக்கு, ஸோ அது தட் வாஸ் சர்ப்ரைசிங். பட் இந்த பதோனி வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு யாக் ஸ்டிக் எப்படி சொல்லணும்னா, சஞ்சீவ் சாம்சன், சூரியகுமார் யாதவ் டைப்ல, தோ அந்த பவர் அந்த இம்ப்ரவைசேஷன் இல்லாட்டா கூட அந்த அப்ரோச்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்படியாவது சேலஞ்சிங் பிச்சில் நான் பிரமாதமா ஆடுவேன் ப்ரூவ் பண்ண பதோனி வந்து ஆயுஷ்ல ஆயுஷம் ஆசம் மாதிரி ஆயுஷம் பதோனி. எஸ் சார், அந்த இடத்துல உண்மையாவே அவங்களோட பார்ட்னர்ஷிப் வரும்போது எல்லாருமே என்ன யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, தேர் கன்சியூமிங் டெலிவரிஸ், பால்ஸ் எடுக்கிறாங்க, ஆனா இவங்களுக்கு அப்புறமா விளையாடுறதுக்கு பேட்ஸ்மேன் இருக்கிறாங்களே, இவங்க ஏன் வந்து ஒரு சான்ஸ் எடுத்து அடிக்க மாட்டேங்கிறாங்க, தீபக் கூடா பின்னாடி இருக்கிறாரு, கிருஷ்ணப்ப கௌதம் இருக்கிறாரு, ஏன் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பால்ஸ் கன்சியூம் பண்றாங்க. ஆனா அதுக்கு ரொம்ப நல்ல ஜஸ்டிஸ் பண்ணாங்க இன்னைக்கு, அவங்க கடைசி வரைக்கும் நின்று அந்த பேர் நிக்கலஸ் புரான் அண்ட் ஆயுஷ் படோனி கடைசி வரைக்கும் ஓகே நாங்க வந்து என்னன்னாலும் இருபதாவது ஓவர் வெளியே போகும்போது எங்க ரெண்டு பேருடைய ஸ்ட்ரைக் ரேட் என்னவாகுதுன்னு நீங்க பாத்துட்டு அப்புறம் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தே போத் ப்ரூவ்ட் ஆல்மோஸ்ட் 180 அபோவ் ஸ்ட்ரைக் ரேட்ல ரெண்டு பேர் விளையாடினாங்க. அந்த கடைசி ரெண்டு ஓவர்ல வந்து நட்ராஜன் ஓவர்லாம் வந்து இவங்க எப்படி அந்த ஓவர், ஏன்னா பிகாஸ் அப்போ வந்து 18 ஓவர் முடியல, 130 என்னமோதான் ஸ்கோர், கிட்டத்தட்ட அவங்க வந்து 140-145 வந்து நிப்பாட்டி இருந்திருக்கலாம். அந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல அவங்க ரெண்டு பேர் அடிச்ச ஹிட்டிங், அதுல வந்து அவங்களோட பவுலிங் நீங்க வந்து சொல்றீங்களா இல்ல பேட்டிங்க பாராட்டுறீங்களா? அந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸ் போலிங் வந்து அந்த பிச்சு எந்த அளவுக்கு ஹெல்ப் கொடுக்குதோ, லெத்தார்ஜிக்கா இருக்கிற பிச் அது, ஸ்பான்ஜி பவுன்ஸ் இருக்கு, அதுல வந்து கரெக்டா யூஸ் பண்ணாங்க, பியூட்டிஃபுல்லா போட்டாங்க எல்லாருமே. அதுலயே கம்மின்ஸ் அவருடைய ஒரிஜினல் லெவலுக்கு போடல, அது எனக்கு ஆச்சரியம்.
இந்த ரெண்டு பேட்ஸ்மேன் நீங்க எக்ஸ்ட்ராடனரியா கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா அது ரொம்ப டஃபஸ்ட் பேட்டிங் கண்டிஷன். இப்போ இது எப்படி நடக்கும்னு நம்ம கேட்கலாம். வேர்ல்ட் கப் ஃபைனல் இதேதான் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டிங் ஆடும் போது பயங்கர பிரச்சனையா இருந்தது பிச்சு, சரியாவே ஆட முடியல வேர்ல்ட் கப் ஃபைனல்ல. இப்ப நம்ம தோத்தது ஃபைனல் கடைசியில் ஆஸ்திரேலியா. செகண்ட் ஹாஃப்ல நம்ம மூணு விக்கெட் எடுக்கிற வரைக்கும் அந்த கண்டிஷன் இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா தப்பு தப்பா ஆடினாங்க. அந்த மூணாவது விக்கெட் உயர்ந்த அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு பேட்டிங்க. ஸோ ஏதோ ஒரு கேப் இல்ல, ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு கேப், ஒரு 15-20 மினிட்ஸ் கேப்புக்கு அப்புறம் அந்த பிச் அப்படியே இருக்குமா இல்ல அந்த கண்டிஷன் அப்படியே மாறிடுமா? இப்ப சம்டைம்ஸ் நார்மலா இருக்க பிச்சு கூட திடீர்னு ஸ்விங்கிங் கண்டிஷன் வந்து செகண்ட் ஹாஃப் பேட்டிங் ப்ராப்ளம் ஆகலாம். இங்கிலாண்டோட வேர்ல்ட் கப்ல அப்படிதான் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் அவங்களால ஷமி ஆட முடியல வேர்ல்ட் கப்ல. அதனால இந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷனும் இந்த பிச் கண்டிஷனும் அது வந்து ரொம்ப பெரிய த்ரில் ஃபேக்டரா இருக்குது, தெரியவே மாட்டேன். இன்னைக்கு டிராவிஸ் அண்ட் அபிஷேக் சட்டிக்கு வந்து நீங்க என்ன, நீங்க ரெண்டு போலர் ஒரே சமயத்துல வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அதனால அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. குழந்தைங்களுக்குலாம் வந்து அம்மாக்கெல்லாம் இல்ல பாரு நிலா சோறு ஊட்டுறேன்னு சொல்லி அதோ பாரு நிலா நிலா ஓடி வரலாம் சொல்லும் போது பார்த்தா இவரு அபிஷேகம் டிராவிஸ் அண்ட் அடிச்சு சிக்ஸ் ஆகுது. அதெல்லாம் நிலாவே இல்லை, அந்த லெவல் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். அது மாதிரி அவங்க கொதறிட்டாங்க ரெண்டு. அது ரொம்ப ரேர் டு சீ டூ லெஃப்ட் ஹேண்டர்ஸ், டூ அக்ரெசிவ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அதாவது நல்ல வேலை டிக்கெட்டை வாங்கிட்டு நடா மேட்ச் நல்லா பிச்சு மாதிரியே ஆடியன்ஸும் லெதார்ஜிக்கு ஆற சமயத்துல இவங்க பியூட்டிஃபுல்லா எனர்ஜெட்டிக் ஆகி விட்டாங்க மேட்ச். அது ரொம்ப ரொம்ப பாராட்டும். பியூட்டிஃபுல்லா ஆக்சுவலி கலை விட்டாங்க, செம்மையா கலை. சார் எல்லாருமே சொல்லுவாங்க, இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாருமே, அந்த டிராவிஸ் ஹெட் மார்க்ரம் ரெண்டு பேர், சாரி டிராவிஸ் ஹெட் அண்ட் கிளாசன் இவங்க ரெண்டு பேர் அவுட் ஆகிட்டா அந்த டீம் முடிஞ்சுது, இவங்க ரெண்டு பேர் விக்கெட் எடுத்துட்டா முடிஞ்சதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. சிஎஸ்கே எல்எஸ்ஜி மேட்ச் வந்தப்ப கூட இவங்க தான் அதான் சொன்னாங்க, சிஎஸ்கே எஸ்ஆர்எச் மேட்ச் வந்தப்பையும். பட் அவங்களுடைய டீமுக்கு மெயின் கான்ட்ரிபியூஷன் ஆக்சுவலா வந்து இவர் தான் பண்றாரு. டிராவிஸ் ஹெட் வந்து ஓவர் டூ பண்ணிருந்ததுனால நமக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அபிஷேக் தான் வந்து ஆக்சுவலா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா வச்சு பவர் பிளேல மிரட்டுறது ஜாஸ்தியா அவர் தான் எல்லா மேட்ச்லயும் கன்சிஸ்டண்டா. அது பத்தாததுக்கு வந்து நம்ம இந்த நிதிஷ்குமார் ரெட்டி அப்புறம் இந்த எய்டன் மார்க்ரம் இவங்க எல்லாருமே வந்து கிடைக்கிற வாய்ப்புகள்ல இவங்களும் நல்லா தான் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது இந்த ரெண்டு நல்ல ஜாம்பவான்கள் இருக்கும்போது இவங்க அடிக்கிறதெல்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது அவ்வளவுதான். So this team is very very explosive. But இவங்க வந்து லாஸ்ட் I'll just finish this. எல்லா டெலிவரிஸையுமே நீங்க வந்து இப்ப என்னதான் வந்து ஒரு 80% பேட் டெலிவரிஸ் போட்டு ஒரு 20% 10-2 நல்ல பால் போடுவேன் ஓகே அப்படின்னு சொல்லி வந்து போட்டாலும் அந்த ரெண்டு நல்ல பால்க்கும் நவுந்து வந்து அடிக்கிறாங்க இவங்க. அதுதான் அதை விட மோசம், நல்ல பால ரெண்டு அந்த ரெண்டு பால சிக்ஸ் போகுது. இன்னைக்கு டிராவல் சைட் சில பேர் சில சிக்ஸ்க்குலாம் போய் 8 கொடுங்க கேட்டிருக்கு, 8 ரன்ஸ் ஆக்சுவலி அவ்வளவு தூரம் போயிருக்கு. அது மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல ஓவர் ஷேடோ பண்ணிடுற டிராவிஸ் ஹெட்டுன்னு, சிஎஸ்கேல நடக்கிற கதை இதேதான். சிவம் டூபே டெரிபிகா அடிச்சு ருத்ராஜ் கைக்கோ 98 அடிப்பாரு, கடைசியில ஒருத்தர் ஒருவர் லாஸ்ட் ஓவர் வந்துட்டு 2-4 ஒரு சிக்ஸ் அடிச்ச உடனே இவரு டூபே ருத்ராஜ் ஆடினாங்களா இன்னைக்கு மேட்ச் ஆடினாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அது அது ஒரு வேற ஒரு கதை இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. சார் இப்போ இந்த லாஸ்ட் 2 ஓவர் நான் கேட்டிருந்தேன்ல பேட் கமின்ஸ் அண்ட் நட்ராஜனை வந்து எப்படி அவங்க அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி. பட் அதுல என்னன்னா எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது, இவங்க வந்து சிக்ஸுக்கு ட்ரை பண்ணாம இந்த பிச் என்னன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. லாஸ்ட் 2 ஓவர் அடிச்சாங்க எனக்கு இன்னர் சர்க்கிள் நான் கிளியர் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தே எய்ம்ட் ஃபார் பவுண்டரிஸ் மோர் தேன் சிக்ஸ். அந்த ஆட்டிடியூட் தான் எனக்கு தெரிஞ்ச அவங்க லாஸ்ட் 2 ஓவர் அத்தனை ஓவரை வாங்கி கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது வந்து நான் யூஸ்வலா அந்த ஆட்டிடியூட் எதுக்கு சொல்லுவேன்னா கிறிஸ் கேல பார்த்து 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 சிக்ஸ் அடிக்கிற ஆட்டிடியூடு அச்சு கிளியர் பண்ணுற ஆட்டிடியூடு தவிர கேப்ஸ்ல கான்வாய் அழகா பண்ணு கான்வாய் அழகா பண்ணுவார், கேப்ல வந்து பிளேஸ் பண்ணுவார். 1 பவுன்ஸ்ல 4 போயினே இருக்கும், 4 வந்தா போறோம். ஸோ இப்போ கிறிஸ் கேல்கிட்ட கிறிஸ் கேல் பேட்டிங் ஆடும்போது அவரை 4 அடிக்கிற மாதிரி போலிங் போட்டாலே போறோம், அதுவே அவுட் எடுத்த மாதிரி. ஏன்னா சைக்காலஜி வந்து சிக்ஸ் அடிக்கிட்டே இருக்கு. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், அது வந்து சிக்ஸ் அடிக்கணும்லாம் கிடையாது, கேப்ஸ் பியர்ஸ் பண்ணும் கிரவுண்டோட வச்சாலும் பரவாயில்ல, பட் கரெக்டா அடிக்கணும்னு வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு ஆடுறது இருக்கீங்களா, இந்த பேராசை இல்லாம ஆடுறது இன்னும் பெனிஃபிஷியலா இருக்கும். கரெக்ட் ரைட் சார். இப்போ வந்து எஸ்ஆர்எஸ் இந்த எல்எஸ்ஜி மேட்சின் முடிவின்படி பார்க்கும்போது இவங்களோட எல்லாமே இப்படி போச்சு அவங்களோட எல்லாமே இப்படி போச்சு அப்படின்லாம் சொல்லி ஒரு முடிவுகள் வந்துட்டு இருக்குது. லெட்ஸ் நாட் ஜம்ப் இன் டு தட். பட் ஆனா இந்த பிளே ஆஃப்ஸ் ரேஸ் ஸ்டில் அலைவ், நிறைய அணிகள் வந்து இன்னுமே பிளே ஆஃப்ஸ் நோக்கி வந்து தங்களுடைய ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில நாளைக்கு வந்து முக்கியமான ஒரு மேட்ச் ஆர்சிபி அணிக்கு. ஏய் நான் வெளியே போகல எவன்ஸ்னா நான் வெளியே போயிட்டேன்னு, நான் இன்னும் பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி ஆர்சிபி வந்து நெட் ரன் ரேட் அடிப்படையில இவங்க தோக்கணும் அவங்க ஜெயிக்கணும் அந்த கதையோட எல்லாம் உள்ள இன்னும் இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு மேட்ச் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு இப்ப எந்த டீம் சொன்னீங்க?
சார், இட்ஸ் கோயிங் டு பி பஞ்சாப் வெர்சஸ் பெங்களூர். சோ பஞ்சாப் வெர்சஸ் பெங்களூர்ல ஒரே ப்ராப்ளம் பெங்களூருக்கு எங்கன்னா, இப்ப இந்த அசுடோஷ் பாத்தீங்களா, அசுடோஷ் சசாங்க் எல்லாம் வந்தாங்கன்னா செத்தாங்க. ஏன்னா அவங்க வந்து போகே இல்லை. இப்ப மறுபடியும் சொல்றேன், இந்த நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆர்சிபியா என்னது திடீர்னு ஐஓபி பிஓபி சியூபின் பேங்க் எல்லாம் கூட வந்து ஜெயிச்சோம் போலது, அந்த மாதிரி இந்த டோர்னமெண்ட். அதனால இது வந்து டெஃபினெட்லி பஞ்சாபுக்கு ஷுவர் எட்ஜ் இருக்கு. ஆர்சிபியோட ஒரு எட்ஜ் ஷுவராக இருக்கு பஞ்சாப்க்கு, அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆர்சிபி போலிங்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல தான் இந்த மேட்ச் இருக்கு. ஆர்சிபி என்ன பண்ணி இப்போ ஃபாஸ்டா போட்டாங்கன்னா அங்க பஞ்சாப்ல இருக்கிற ஹிட்டர்ஸ்லாம் கண்ணாப்பெல்லாம் அடிப்பாங்க. ஓகே, ஸ்பின்னு போட்டா எடுக்கலாம், பட் எடுக்கிற அளவுக்கு என்ன ஸ்பின்னர் இருக்காங்க ஆர்சிபியில, இதுதான் ஒரே ப்ராப்ளம். பட் வேற அவங்க அவங்களுக்கு வந்து இவங்க என்னதான் மூணு நாலு ஸ்டார் ஹிட்டிங் இருந்தா கூட ஓரளவுக்கு ரபடாலாம் நல்லா வந்துட்டு இப்போ இதுக்கு போலிங்ல லைன் லெங்க் முன்ன மாதிரி கண்ணாப்பெல்லாம் ரன் கொடுக்கறது இல்லை, இப்ப கரெக்டா போட ஆரம்பிச்சார். அதுதான் இவங்களுக்கு ஒரு ரிஸ்கே இப்போ. எஸ் சார், ஸ்வப்னில் சிங் சொல்லி ஆர்சிபியில ஸ்பின் போலர் இருக்காரு சார், நீங்க கேட்டிருந்தீங்க யார் இருக்கான்னு, அதுக்காக சொன்னேன். ஆமா, ஸ்வப்னில் சிங் முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், சத்தியமா சந்தோஷப்பட்டு கிடையாது, ரொம்ப மோசமா போட்டு அப்போனன்ட் ரொம்ப பேடா ஆடினாங்கன்னு சொன்னேன். சரி இருக்கலாம், அது பேசிக்கா ஒரு இமேஜ். இப்போ பிஷ்ணா எல்லாம் அந்த பிஷ்ணாய் சகலுக்கெல்லாம் அந்த பேர் இருந்தே, இவங்க நல்ல எஸ்டாப்ளிஷ் பீப்புள் ஹிட்டர்ஸ் எடுத்தவங்க, அவங்க வரும்போது ரணகலமா கிண்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்கல்ல, இப்போ கம்ப்ளீட்டா பிஷ்ணா சுத்தமா போச்சு போடுறது. இப்ப ஏதோ நல்ல போலிங் திடீர்னு நம்ம பேசுறது கெட்டு வரைஞ்சு கெட்டு நல்லா போட்டா உண்டே தவிர, நல்ல எஸ்டாப்ளிஷ் பின்னாசுக்கே கதி இப்படிதான் இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இன்னைக்கு கௌதமை வச்சு ஓபன் பண்ணது நல்ல ப்ளாய் தான், இல்லைன்னு சொல்ல. அவர் என்ன என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க பாருங்க, டிராவிஸ் நட்டு லெக்ல இடுப்புக்கு நேரம் சொல்லல, வயிற்றுக்கு நேரம் போட்டா கஷ்டப்படுவாரு, ஸ்ட்ரெயிட் ஆன் டு தி லெக் போட்டா ஃபுல்லா அவரால் அடிக்க முடியாது. பட் என்ன ஃபீல்டு வச்சிருக்காங்கன்னா, லெக் அம்பையர் பக்கத்துல இன்னர் சர்க்கிள் ஒரு ஃபீல்டர், ஃபைன் லெக் ஷார்ட் ஃபைன் லெக்ல ரெண்டே ஃபீல்டர், பின்னாடி வேக்கெட்டு. டிராவிஸ் நட்டு இவங்க ரெண்டு பேர்ட்ட மட்டும் அடிப்பாராம், வேற எங்கேயுமே அடிக்க மாட்டாராம். இது ஏன் லெக் சைடு அட்டாக் பண்ணணும் டிசைட் பண்ணியாச்சு, அப்ப பின்னாடி தானே ஃபீல்டர் வைக்கணும், பக்கத்துல ரெண்டு ஃபீல்டர் அப்புறம் அம்பையர்லாம் முடிப்பாரு. அந்த கேட்ச் அது அதுக்கு சொல்றேன், என்ன ப்ளாய் இருக்கு. ஸோ ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஸ்பின்னர், பிரெய்னி ஸ்பின்னர், அவங்க ஃபார்ம் இப்போ எப்படி இருக்கு, இவ்வளோ இருந்தா வேணா மதிப்பாங்களே தவிர இல்லைன்னா போட்டு பீஸ் பீஸ் ஆகிட்டாங்க. அந்த ஆங்கிள் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நல்ல ஃபிளாட்டிஷா போடுற ஸ்பின்னர் பெங்களூருக்கு இருந்ததுன்னா பஞ்சாபில் ஹாவ் டிஃபிகல்டி டெஃபினெட்லி. ஏன்னா அதை வந்து ஜிடியோட அவங்க வழியும் பார்த்தோம் ஹிட்டர்ஸ், சிஎஸ்கே கூட அவங்க ஹிட்டர்ஸ் வழியும் பார்த்தோம். அதான் அந்த மாதிரி ஸ்பின்னர் அவங்களுக்கு இல்லை, அதான் பிரச்சனை இப்போ. Right. Thank you so much for joining. See you tomorrow and the end of the other RCB match. Thank you. Right. Sure. நாளைக்கு மறுபடியும் கிரிக்கெட் பேசுவோம், கலாய்ப்போம், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் கிரிக்கெட்டை. மறுபடியும் சந்திப்போம். ஆர் ஆர் ஆர்